ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடப்பாடி நகராட்சியில் பணிபுரியும் நம்ம அன்பு நண்பர்களை சந்தித்தேன். தூய்மை பணியாளர்கள் இவங்க இருவரும் சின்ன வயசுலேயே, இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷமாக நீங்கள் வேலை செய்கிறீங்க? 7 வருஷமாக தூய்மை பணியாளர்களாக டெம்பரரியாக வேலை செய்கிறாங்க. என்னுடைய மிகப்பெரிய நட்புறவுகள், என்னுடைய ஃபேன் அப்படின்னு விசிறிகள் சொல்லலாம். என்னுடைய அன்பு சொந்தங்களை சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் இவங்க இல்லைன்னா நம்ம ஏரியா சுத்தமாக இருக்காது. தூய்மை பணியாளர்களுக்கு எப்போவுமே முக்கியத்துவம் கொடுங்க. எல்லா சொந்தங்களும் பொதுமக்களும் சரி, எல்லாருமே சரி, தூய்மை பணியாளர்களுக்கு எப்போவுமே ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. அவங்கள ரொம்ப இழிவுபடுத்தாதீங்க, அசிங்கப்படுத்தாதீங்க. நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன், தூய்மை பணியாளர்களை அசிங்கப்படுத்துகிறத நிறையா பார்த்துருக்கேன். இவங்க வந்து எடப்பாடியில் நகராட்சியில் வேலை செய்கிறாங்க தூய்மை பணியாளர்களாக. இந்த சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த குப்பைகளை வந்து தனித்தனியாக பிரிக்கிறதுலேருந்து அவங்களுக்கு எவ்வளோ ஒரு மன அழுத்தம் இருக்குன்னு நல்லாவே தெரியும். தூய்மை பணியாளர்களை என்றும் என்றைக்குமே ஒரு மிகப்பெரிய மரியாதை கொடுங்க, மதிப்பு கொடுங்கன்னு தான் என்னுடைய வலியுறுத்தல். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், தூய்மை பணியாளர்களுக்கு மரியாதை இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க இல்லைன்னா நம்ம நாரிடுவோம், நாரி போயிடுவோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கும் குப்பையும் மக்காவும் குப்பையும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்களே பிரிச்சு கவரா பிரிச்சு கொடுத்தீங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற மூலமா நீங்க எல்லாரும் பாக்குறீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க கவர் எல்லாம் தனியா போட்டுருங்க, காய்கறி குப்பை எல்லாம் தனியா போட்டுருங்க. தயவு செஞ்சு அவங்களுக்கு, அவங்க இந்த சின்ன வயசுல வேலை செய்யறாங்கன்னா நம்ம எவ்வளவு பெரிய பாராட்டு விஷயம். நம்ம கண்டிப்பா நம்ம வீட்டு குப்பையை நம்மளே அழுறதுக்கு முக சொலிப்போம் இல்லையா. அவங்க வந்து கஷ்டப்பட முக சொலிக்காம அந்த குப்பைகள்ல எடுக்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்க மக்கும் குப்பை மக்காம் குப்பை தனியா தனியா பிரிச்சு கொடுத்துருங்க. இது ஒண்ணுதான் உங்ககிட்ட தயவு செஞ்சு நாங்க ரிக்வெஸ்டா கேக்குறோம். தூய்மை பணியாளர்கள் வாழ்க வளமுடன், நல்லா இருக்கணும். அவங்க நல்லா இருந்தா தான் நாம நல்லா இருக்க முடியும். மிக்க மகிழ்ச்சி. ஹாய் சொல்லிருங்க.